Hi friends, welcome back to Ponmagal kitchen. நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது பாதுஷா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம தீபாவளிக்கு நிறையா ஸ்வீட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நேற்று லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படின்னு போட்டிருந்தோம், பூந்தி லட்டு. இன்றைக்கி வந்து பாதுஷா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா கலந்துக்கலாம். மாவை வந்து பாதுஷா மாவை வந்து இந்த மாதிரி நல்லா பேக்கிங் பவுடர் உப்பு எல்லாமே வந்து எல்லாமே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் ghee ஆட் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா வந்து ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ghee ஆட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ghee வேணாம்னு நினச்சிங்கன்னா பட்டர் கூட ஆட் பண்ணலாம் நீங்கள். நான் இன்றைக்கி வந்து ghee தான் ஆட் பண்ணியிருக்கேன். 6 டேபிள் ஸ்பூன் ghee எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ghee ஆர் பட்டர் நம்ம ஆட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா நம்மளோட பாதுஷாக்கு வந்து ஒரு சாஃப்ட்னஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இதில் பட்டர் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணால் போதும். பார்த்திங்கன்னா இப்போ ghee ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது கர்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்டு எடுத்திருக்கேன். புளிக்காத நல்லா கெட்டியான கடாக பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம. நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன், ஒரு டேஸ்ட்டுக்காக தான். இது இப்படி சுகர் இதில் நீங்கள் ஆட் பண்ணும்போதும் நீங்கள் பாதுஷா ஃப்ரை பண்ணும்போதும் உங்களுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சுகரும் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அந்த ஆட் பண்ண கர்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். ghee எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், ரொம்ப அழுத்திலாம் பிசையக்கூடாது. மாவை வந்து இந்த மாதிரி லைட்டாக ஃபிங்கர்ஸில் தான் வந்து நீங்கள் இது பண்ணணும். இப்படி உதிரி உதிரியாக இருக்கணும். நீங்கள் வந்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்கிறதுக்கு புட்டு மாவு மாதிரி வரணும். ஸோ இந்த மாதிரி திரித்திரியாக இருக்கணும். நீங்கள் எல்லாமே கலந்ததுக்கப்புறமா கர்டு ghee எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கணும் மாவு. நம்மளுக்கு திரித்திரியாக இருக்கணும். இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வரணும். உதுர்த்து விட்டிங்கன்னா உதிரணும் மாவு. அதுதான் வந்து கரெக்டான உங்களுக்கு பதம் மாவு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து பால் ஆட் பண்ணுறேன். நான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க்கு கலந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் நம்ம பத்தலைன்னா நீங்கள் 6-8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் நீங்கள் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி ஆட் பண்ணுறதா இருந்தாலும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து 6 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாம் ஒன்றா கலந்துக்கலாம். நீங்கள் வந்து நல்லா உள்ளங்கையில் பிசைகிற மாதிரிலாம் ரொம்ப இதாக ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துலாம் பிசையக்கூடாது. இந்த பாதுஷாக்கு மாவு நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா ஹார்டாகிடும் பாதுஷா. அதனால் வந்துட்டு அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து பிசையக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ஃபிங்கரில் தான் வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். ரொம்ப ஜென்டிலாக தான் பிசையணும். ஸோ இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெக்ஸ்ட்டாக நான் ஆல்ரெடி நான் 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டேன். நான் டோட்டலாக வந்து 7 டேபிள் ஸ்பூன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 7 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான் நம்மளோட மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த மாதிரி ஹார்டாக தான் இருக்கணும். ரொம்ப இலகுவாலாம் இருக்காது மாவு, பாதுஷா மாவு. ஸோ இது வந்து ஒரு 1/2 மணி நேரமாவது நம்மளுக்கு நல்லா ஊறணும். ஸோ இது 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு நடுவில் நம்ம வந்து சுகர் சிரப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகர் சிரப்புக்கு வந்து நான் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் நான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வாட்டர் ஊற்றிக்கலாம். நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நல்லா சுகர்லாம் நல்லா கரெக்ட். இது நான் எடுத்துருக்கிறது வந்து இன்றைக்கி ஆர்கானிக் சுகர், அதனால் இந்த கலரில் இருக்குது இந்த சுகரு. இது வந்து நம்மளுக்கு ஒன் ஸ்டிங் கன்சிஸ்டன்சிக்கு வரணும் நம்மளுக்கு. அதாவது 1 கம்பி பதம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, 1 கம்பி பதத்துக்கு வரணும். நம்ம யூஸ்வலாக குலோப் ஜாமுக்குலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அந்த 1 ஸ்டிங் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு வரணும். இப்போ வந்து அது வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து லைட்டாக வந்து எலுமிச்சப்பழம் சாறு வந்து ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து ஊற்றி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த சுகர் சிரப்பு வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாகாமல் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டைம் சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. கொஞ்சம் 1/2 ஹவர் ஊறிடுச்சு மாவு. இப்போ நம்ம வந்து மாவை வந்து உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து கையில் உள்ளங்கையில் போட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காமல் லைட்டாக இந்த மாதிரி உருட்டிக்கணும்.
இந்த மாதிரி உருட்டிட்டு இந்த மாதிரி ஒரு விரலை வச்சு இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் வந்து ஒரு ஹோல் போட்டுக்கணும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவுமே உருட்டிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஜென்டலாக வந்து நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஹோல் போட்டுக்கோங்க நடுவில். ஸோ இந்த மாதிரி எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம வந்து இந்த பாதுஷா வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம. எண்ணெய் காயட்டும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே உருட்டி வச்சுருக்கேன் நான் பாதுஷா ஷேப்புக்கு. ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் எல்லாமே வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் எண்ணெயில். ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் போடும் போது நல்லா மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு பண்ணக்கூடாது. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா உங்களுக்கு மேலே சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் வந்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப நிறையா எண்ணெயில் போட்டுறாதீங்க. ஏன்னா வந்து பாதுஷா வந்து கொஞ்சம் வந்து பெருசாகும். ஸோ அது வந்து பெருசாகிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். அதனால் வந்து கொஞ்சம் ஒரு 4-5 அந்த மாதிரி எவ்வளோ சைஸ்க்கு நீங்கள் பேன் எடுக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு தகுந்தபடி பார்த்துட்டு நீங்கள் உள்ள பாதுஷா போட்டுக்கோங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கோல்டன், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வர வேண்டாம், லைட்டு கோல்டன் ப்ரௌன் நம்மளுக்கு வந்தால் போதும். அது வந்தோன்னா நம்ம எடுத்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா பக்கமும் ஈக்குவலாக ஒரு கலர் வரும். நீங்கள் அது ஒரு திருப்பிடாமல் ரொம்ப நேரம் ஒரே சைடில் வச்சிட்டிங்கன்னா ஒரு சைடில் மட்டும் கலராக இருக்கும், ஒரு சைடில் கலர் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருந்திங்கன்னா அப்போ தான் எல்லா சைடும் வந்து ஒரே கலர் வர மாதிரி நம்மளுக்கு வரும். ஸோ பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு, நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இதை வந்து நீங்கள் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் நம்ம போட்டுக்கலாம். சுகர் சிரப்பு வந்து ஒரு மிதமான சூட்டில் இருக்கும். ஸோ இது போல் நம்ம எல்லா பாதுஷாவையும் நம்ம வந்து போட்டுட்டு நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் இப்போ 2 பேட்ச் போட்டு நான் எடுத்திருக்கேன். கொஞ்ச நேரம் சுகர் சிரப்பில் வச்சுட்டு எடுத்து பிளேட்டில் தனியாக வச்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான கலர்ஃபுல்லான ஜூஸியான பாதுஷா வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த தீபாவளிக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.